ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேற்கிந்திய தீவுகள் நாட்டுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் இந்திய அணியில் T20 டீமில் இந்திய அணி நட்சத்திர ஆல்ரவுண்டரான சுரேஷ் ரெய்னா இடம் பிடிக்க போகிறாங்களாம். அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த உலகக்கோப்பை தொடருக்கு பிறகு இந்திய அணி இந்த ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்தில் மேற்கிந்திய தீவுகள் நாட்டுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 3 T20 போட்டி, 3 ஒருநாள் போட்டி, 2 டெஸ்ட் போட்டி ஆகிய தொடர்களில் விளையாட இருக்காங்க. இதற்கான இந்திய அணி இந்த மாதம் 19ஆம் தேதி வெளியிட இருக்காங்க. இதுல T20 டீம்ல இந்திய அணியில பாத்தீங்கன்னா விராட் கோலி, மகேந்திர சிங் தோனி, புவனேஸ்வர் குமார், ஹார்திக் பாண்டியா, பும்ரா போன்ற முக்கியமான வீரர்களுக்கு எல்லாம் ஓய்வு அளிக்கலாம் அப்படின்னு திட்டமிட்டிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவங்க தொடர்ச்சியா இந்த உலகக்கோப்பை போட்டிகள்ல அதிக முறை விளையாடி இருந்த காரணத்தினால அவங்களுக்கு ஓய்வு தேவை அப்படின்னு பிசிசிஐ முடிவெடுத்திருக்காங்களாம். இருந்தாலும் விராட் கோலி இந்த மேற்கிந்திய தீவுகள் சுற்றுப்பயணத்துக்கு முழுவதுமா விளையாட போறதா அறிவிச்சிருக்காரு. அதனைத் தொடர்ந்து விராட் கோலி அனைத்து போட்டிகளுமே விளையாடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனா ஆல்ரவுண்டரான ஹார்திக் பாண்டியாவுக்கு ஓய்வு கொடுக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால தற்போது அந்த இடத்தை பூர்த்தி செய்வதற்காக நட்சத்திர ஆல்ரவுண்டரான சுரேஷ் ரெய்னா இடம் பிடிக்க போறாங்களாம். அதற்கு பிசிசிஐ அவங்களை தேர்வு செய்ததற்கான காரணம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே பிசிசிஐ சீனியர் வீரர்களை ஓரம் கட்டுறாங்க, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்காததுனாலதான் இந்த உலகக்கோப்பையில இந்திய அணி தோல்வியை தழுவினாங்க. 4ஆம் கட்டத்துல ஒரு சீனியர் வீரரை களமிறக்கிந்தோம்னா கண்டிப்பா இந்திய அணி இந்த அரையிறுதி போட்டியில வெற்றி பெற்றிருப்பாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. இதனால பிசிசிஐ மீது கடுமையான குற்றங்களும் எழுந்திருக்கு. தற்போது பிசிசிஐ அதையெல்லாம் தடுப்பதற்காக தான் சுரேஷ் ரெய்னாக்கு வாய்ப்பு கொடுக்க போறாங்களாம். ஏற்கனவே இந்திய அணியில யுவராஜ் சிங், அம்பத்தி ராய்டு போன்ற வீரர்கள் தேர்வு செய்யப்படாம இருந்ததுக்கு கடுமையான சர்ச்சைகள் எழுந்துச்சு. அதே போல சுரேஷ் ரெய்னாவையும் தேர்வு செய்யாம இருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்த காரணத்தினால தற்போது அவருக்கு இந்த T20 தொடர்களை வாய்ப்பு அளிக்க போறாங்களாம். ஒரு நாள் மற்றும் டெஸ்ட் போட்டி ஆகிய தொடருக்கான அணிகளை தேர்வு செய்துவிட்டு வருகிற 19ஆம் தேதி இந்த மேற்கிந்திய தீவுகள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ள இந்திய அணியின் 3 பிரிவுகளையும் பிசிசிஐ வெளியிட போறாங்களாம். இதுல சுரேஷ் ரெய்னாவுக்கு எந்தெந்த தொடர்கள் எல்லாம் வாய்ப்பு கொடுக்க போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.